ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கன்னா, மிலிட்டரி எக்ஸசைஸ் எக்யூபிடி. ஓகே, எக்யூபிடின்ற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எந்த நாடுகளுக்கிடையேனா இந்தியா மால்டீவ்ஸ் இரு நாடுகளுக்கிடையே இந்த ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் எக்யூபிடின்னு சொல்லிட்டு இப்போ சவுபாட்டியா உத்தரகாண்டில் வந்து தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உத்தரகாண்டில் இந்தியா மால்டீவ்ஸுக்கான இரண்டு நாடுகளுக்கான ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸான எக்யூபிடின் வந்து சவுட்டியா உத்தரகாண்டில் வந்து தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, உமன் 20 சம்மிட். ஓகே, ஜி டுவெண்ட்டியில் ஒரு பாட்டு உமன் 20 சம்மிட். ஸோ அது வந்து மகாபலிபுரம் நியர் சென்னை, சென்னையில் மகாபலிபுரத்தில் நாளைக்கு வந்து தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விர்ச்சுவல் அட்ரஸ் இனாகிரேட் செஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. விர்ச்சுவலா, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த செஷன் வந்து என்ன இனாகிரேட் பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டர். ஸோ W20 சம்மிட் இது முக்கியமான சம்மிட், ஏன்னா மகாபலிபுரம் சென்னையில் மகாபலிபுரத்தில் வந்து நடக்கப்போகுது. W20 சம்மிட் வில் பிகன் டுமாரோ மகாபலிபுரம் ஏர் சென்னை. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரைபல் ரைட்டர்ஸ். ஓகே, அதாவது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரைபல் ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு எங்கே நடக்குதுன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நடந்திருக்கு. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா 10/11/2023, 10-11 June. ஓகே, 10/11, 10-11 June 2023 ரெண்டு நாள் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரைபல் ரைட்டர்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்திருக்கு. ஸோ இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இது ஸோ இதில் ஏன் பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆதிவாசி ரைட்டர்ஸ் டு போஸ்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அட்ரஸ் தி சேலஞ்சஸ் தே ஃபேஸ் இன் ப்ரிசர்விங் தி யூனிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, அதாவது ஆதிவாசி ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்குறது, ப்ளஸ் அவங்க யூனிக் ஐடென்டிட்டிஸ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து பாதுகாக்கிறதும் இந்த கான்ஃபரன்ஸோட முக்கியமான நோக்கம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒடிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ராஜஸ்தான், டெல்லி, பீகார், ஜார்க்கண்ட், அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ் சொல்லிட்டு இந்த ஸ்டேட்ஸு ப்ளஸ் இதில் இந்த ஸ்டேட்டில் கூட ட்ரைபல் ரைட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ட்ரைபல் ரைட்டர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், எய்ம்ஸ் நாக்பூர். ஓகே, எய்ம்ஸ் நாக்பூர் வந்து ஹேஸ் பிகம் ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் இன் தி கண்ட்ரி டு ரிசீவ் தி ப்ரெஸ்டீஜியஸ் நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அக்ரிடேஷன் சொல்லிட்டு இந்த அவார்டு மாதிரி இது. ஓகே, இந்த அவார்டு நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிடேஷனாக எய்ம்ஸ் நாக்பூர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ம், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ம்ஸில் எய்ம்ஸ் நாக்பூர் வந்து இது வந்து இந்த அக்ரிடேஷன் இந்த ரேங்கிங் வந்து வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நியூஸ் பாருங்கள், வேர்ல்டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபர். ஓகே, வேர்ல்டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபர் வந்து நேற்று 12 June 2023 வந்து கொண்டாடப்படுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஈவென்ட் தட் அப்சர்வ் பை ஆல் யுனைடெட் நேஷன் மெம்பர் கண்ட்ரிஸ் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் நீட் டு எண்ட் சைல்டு லேபர். ஸோ சைல்டு லேபர் வந்து முடிவுக்கு கொண்டு வர விதமாக தான் இந்த வேர்ல்டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபர் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த வருஷம் 2023 கருத்துரு பார்த்து கருவுன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என் சைல்டு லேபர். ஓகே, இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என் சைல்டு லேபர் தான் இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் சைல்டு லேபரோட தீம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12 June 2023 சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நோவாக் ஜோகோவிக். ஓகே, நோவாக் ஜோகோவிக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி ஹெல்டு ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2023, இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2023 நோவாக் ஜோகோவிக் தான் ஃபர்ஸ்ட் மேன் டு ரீச் 23 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் மார்க்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நோவாக் ஜோகோவிக் தான் ஃபர்ஸ்ட் மேன் டு ரீச் 23 கிராண்ட் ஸ்லாம் இந்த டைட்டிலை வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேன் பார்த்தீங்கன்னா நோவாக் ஜோகோவிக். ஓகே, இவர் வந்து டென்னிஸ் பிளேயர், ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் 2023 வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் மேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கரண்ட் அஃபர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.